மெடிக்கல் சீட் கிடைக்காமல் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் இறப்புக்கு யார் காரணம்? நீட்ஸ் தேர்வில் அனிதாவால் ஏன் நல்ல மார்க் வாங்க முடியல? அனிதாவின் ஸ்கோர் மார்க் 1176 1176ங்கிறது 1200 மார்க்குக்கு. கட் ஆஃப் மார்க்கு 196.75 இது 200. இந்த மார்க் மெடிக்கல் காலேஜ் சீட்டு ஈஸியாக கிடைக்க தகுந்த மார்க். ஆனால் இந்த பெண்ணை படித்தது ஸ்டேட் போர்ட் சிலபஸ். ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்த பெண்ணை சிபிஎஸ்சிங்கிற பணக்கார பசங்க படிக்கிற சிலபஸை உபயோகப்படுத்தி உருவாக்கப்பட்ட நீட்ஸ் எக்ஸாமை இப்போ எழுத வச்சா எப்படி நல்ல மார்க் வாங்க முடியும்? கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்கீம் கொண்டு வந்து 1000 கோடி 2000 கோடின்னு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கும். ஏன்னா பணம் கிடைக்கும், அதை பங்கு போட்டு ஸ்கீமை அரைகுறையாக நிறைவேற்றுவாங்க. ஆனால் நீட்ஸ் தேர்வு அறிமுகப்படுத்தி 2 வருஷம் ஆச்சு, அதை தமிழ்நாடு ஏற்றுக்கவே இல்லை. ஸ்டேட் போர்ட் புக்ஸு சிலபஸை சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக மாற்றுங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு, ஆனால் அதை செய்யாமல் நீட்ஸ் எக்ஸாமே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு 2 வருஷமாக இருந்துட்டு அப்புறம் திடீர்னு நீட்ஸ் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் நடக்கும். நீட்ஸ் வேணும்னா 11th 12th சிலபஸை மாற்றிட்டு நீட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கணும், அதை செய்யலை. இல்லைனா நீட்ஸ் அடுத்த வருஷத்தில் இருந்து கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லியிருக்கணும். அப்போ அதுக்கு ரெடியாக மாணவர்கள் இருந்திருப்பாங்க, அதை விட்டுட்டு பிளஸ் டூ மார்க்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சிஸ்டம் வச்சுக்கிட்டு திடீர்னு நீட்ஸ் வேணும்னு 12th ஸ்டேட் போர்ட் சிலபஸை மட்டும் படித்த மாணவர்கள் எப்படி சிபிஎஸ்சி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற நீட்ஸ் எழுதிக்கலாம்? நெக்ஸ்ட் இயரில் இருந்து நீட்ஸ் கம்பல்சரின்னு சொல்லியிருந்தால் அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படித்து மாணவர்கள் ரெடியாக இருப்பாங்க, அதை விட்டுட்டு நீட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீட்ஸ் இருக்குன்னு திடீர்னு ரூல்ஸை மாற்றி 12th மார்க்கை மட்டும் நம்பியிருந்தவங்கள நீட்ஸ் எழுத வச்சு புத்தல்ல விட்டாங்க. இதுக்கு யார் காரணம்? திடீர்னு நீட்ஸ் வேணும்னு சொன்னது தான் இதுக்கு காரணம். திடீர்னு நீட்ஸ் வேணும்னு யார் சொன்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் திடீர்னு சொல்லியிருக்கு.